ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்ஸனாசமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலாய் குல்ஃபி வீட்டிலே எப்படி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 7 முந்திரி வந்து சின்ன சின்ன உடச்சி எடுத்திருக்கேன், 7 பாதாம், ஒரு 10 பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் பவுடர், சர்க்கரை 1/2 கப், முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 750 ml பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் கூட கார்ன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. இப்போ பால் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பேஸ்ட்டை ஆட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 750 ml வந்து பால் வந்து ஒரு 500 ml ஆற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பிஸ்தா, நான் இன்றைக்கி வந்து 3 நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணி செய்கிறனாலும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 150 g சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்றவா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 15 min போல் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது செய்கிறக்கு உங்களுக்கு டோட்டலாக 30 min தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதனால் ரூம் டெம்பரேச்சரில் கூல் ஆகட்டும். நான் மேலே வந்து கலருக்காக வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு டம்ளரில் நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு குல்ஃபி மோல் இருந்தாலும் நீங்கள் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் செய்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணி விடுங்க. அலுமினியம் ஷீட் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கவரே வந்து நீங்கள் நல்லா சுற்றிக்கிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக பேண்ட் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, அந்த ஃப்ரீசரில் வைக்கும்போது நமக்கு அந்த ஐஸ் மேலே படராமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ இப்போ இது கூட நல்லா ஐஸ் குச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு 7 to 8 மணி நேரம் வந்து நல்லா நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கணும், கூலிங்கில் வச்சிடாதீங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க குல்ஃபி எடுத்து இதில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குல்ஃபி வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ ஷீட் எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக 2 ரொட்டேட் பண்ணி விடுங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.